இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் தொடர்ந்து பரவும் ஒமிக்ரான் மாறுபாடு, தடுப்பு மருந்தின் 4வது டோஸ் பரிசோதனையில் இஸ்ரேல் உள்ளிட்ட அண்மைய செய்திகள். உலகம் முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் இடையூறுகளை ஏற்படுத்தும் ஒமிக்ரான் பரவல், ரத்து செய்யப்பட்ட விமானங்களால் தவிக்கும் பயணிகள். ஈரநிலங்கள் மற்றும் உவர்நிலங்களை மீட்பதன் மூலம் கட்டுப்படுத்தப்படும் கடல்மட்ட உயர்வு, ஸ்காட்லாந்தில் புதிய மாற்றங்கள் முன்னெடுக்கப்படுவது குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. ஒமிக்ரான் பரவலால் இந்தியாவில் டெல்லி உள்பட சில இடங்களில் இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இதற்கிடையில் இஸ்ரேலில் டெல் அவீவில் உள்ள ஒரு மருத்துவமனை 4வது டோஸ் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்த தயாராகி வருகிறது. உலகிலேயே முதல் முறையாக இஸ்ரேலில்தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. தொடக்கத்தில் சோதனை முயற்சியாக 2வது பூஸ்டர் டோஸை தொடங்க உள்ளனர். இது எந்த அளவு பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது என்பதை கண்டறிய உள்ளனர். ஏற்கனவே 3வது டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 150 சுகாதார ஊழியர்களுக்கு இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனை பொதுமக்களுக்கு செலுத்துவது குறித்து இன்னும் இஸ்ரேல் சுகாதாரத்துறை முடிவெடுக்கவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் நியூயார்க் நகரத்தில் 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் பொது இடங்களான உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கும் இடங்களில் அனுமதிக்கப்பட முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் ஊழியர்களுக்கு தடுப்பூசியை கட்டாயமாக்கிய முதல் அமெரிக்க நகரமாக நியூயார்க் உள்ளது. ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கும் இங்கு தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டது. சில நிறுவனங்கள் இதற்கெதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மிரட்டல் விடுத்தன. ஆனால் விஞ்ஞானிகள் தடுப்பூசிகள் முக்கியமானவை என்கின்றனர். As an epidemiologist who has watched this pandemic from the beginning, தொடக்கத்திலிருந்தே தொற்றுநோயை கவனித்து வரும் தொற்றுநோயியல் நிபுணராக பொது இடங்களில் கூடும் மக்களுக்கு தடுப்பூசியை கட்டாயமாக்கியதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறைந்தது 2 டோஸ் தடுப்பு மருந்தையாவது செலுத்த வேண்டும். 6 மாதங்களில் எதிர்ப்பு திறன் குறையும் என்பதால் பூஸ்டர்களை கட்டாயமாக்குவதும் சிறந்தது. இதனிடையே கொரோனா தொற்று அதிகரிப்பு மற்றும் ஒமிக்ரான் பரவல் ஆகியவற்றால் உலகெங்கும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங் வந்தடைந்த சில விமான பயணிகளுக்கு பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஹாங்காங் அரசு 2 வாரங்களுக்கு கொரியன் ஏர் விமான சேவையின் ஹாங்காங் பயணங்களை இடைநிறுத்தியுள்ளது. அதேபோல் கோவிட் தொற்று அதிகரிப்பால் விமான சேவை பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் அமெரிக்காவில் 1,300+ மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. பிபிசியின் வணிகப்பிரிவு செய்தியாளர் ஜோனத்தன் ஜோசப் வழங்கும் சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். புறப்பாடு அறிவிப்புகள் பெரும் ஏமாற்றத்தை அளிக்கின்றன. கொரோனா வைரஸால் ரத்து செய்யப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் பல விமான நிறுவனங்கள் போதிய பணியாளர்களின்றி சிரமத்திற்குள்ளாகியுள்ளன. இதனால் விடுமுறை காலத்தை அன்புக்குரியவர்களுடன் செலவிட நினைத்தவர்களுக்கு விரக்தி மட்டுமே மிஞ்சியது. எனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, எவ்வளவு காலம் இருப்பார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே கிறிஸ்துமஸில் அவரை பார்ப்பேன் என்ற உறுதியுடன் இருந்தேன், இல்லையென்றால் நான் வீட்டிலேயே இருந்திருப்பேன். நாங்கள் எப்போதும் கிறிஸ்துமஸுக்கு பயணம் செய்யும் குடும்பம் அல்ல. முதல் முறையாக இப்போது முயற்சி செய்தோம். இதுவே இறுதி பயணமாக கூட இருக்கலாம். அமெரிக்கா முழுவதும் ஒமிக்ரான் பரவல் அதிகரித்துள்ளதால் விமானிகள், கேபின் பணியாளர்கள் மற்றும் பிற விமான நிறுவன ஊழியர்கள் என பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். உலகின் 2வது மிகப்பெரிய விமான நிறுவனமான டெல்டாவின் தலைவர் இதனால் ஏற்பட உள்ள இடையூறுகளை கருத்தில் கொண்டு ஊழியர்களின் தனிமைப்படுத்தும் காலத்தை 10 நாட்களிலிருந்து 5 நாட்களாக குறைக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மையத்திற்கு கடிதம் எழுதினார். தரையிறக்கப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் இது இயல்பை விட அதிகமாக உள்ளதால் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதனிடையே ஜப்பானில் வானிலை மூலமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அம்மரி விமான நிலையத்தை போன்று பல இடங்களில் விமான போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் உள்ள ஷியான் நகரில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தொடர் பொது முடக்கம் விதிக்கப்பட்டுள்ளது. பீஜிங், ஷாங்காய் மற்றும் குன்மிங் போன்று இங்கும் விமான பயணங்கள் இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளன. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் தொற்றை கட்டுப்படுத்த பயண தடைகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒமிக்ரான் காரணமாக ஐரோப்பாவில் உள்ள அரசுகளும் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. எனவே அங்குள்ள விமான நிறுவனங்களும் வரவிருக்கும் வாரங்களுக்கான பயண திட்டங்களை மறுமதிப்பீடு செய்து வருகின்றன.
பெருந்தொற்றின் காரணமாக உலகம் முழுவதும் உள்ள விமான நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான வருமானத்தை இழந்துள்ளன. எனவே விமான நிலையங்களில் பயணிகளின் எண்ணிக்கை விரைவில் மீண்டும் உயரத் தொடங்கும் என்ற நம்பிக்கை மட்டுமே எஞ்சியுள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். மியான்மரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தலைவரான ஆங் சான் சூச்சி மீதான வழக்கின் தீர்ப்பை அந்நாட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் உரிமமில்லாத வாக்கி டாக்கிகளை வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆங் சான் சூச்சி மீது தொடரப்பட்ட வழக்குகளில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வருகிறார். பருவநிலை மாற்றம் இந்த ஆண்டில் பல தீவிரமான வானிலை நிகழ்வுகளுக்கு காரணமாகியுள்ளது என உதவி நிறுவனம் ஒன்றின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டு ஏற்பட்ட மிக மோசமான வானிலை மாற்றத்தால் பல பில்லியன் டாலர் அளவில் சேதங்களும் துயரங்களும் ஏற்பட்டதாக கிறிஸ்டியன் எய்ட் என்ற உதவி அமைப்பு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சேதங்களையும் இழப்புகளையும் சமாளிக்க உலக அளவிலான நிதி உதவியை கட்டமைக்க பணக்கார நாடுகளுக்கு இந்த அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. பிரேசிலில் கடந்த சில வாரங்களாகவே பெய்த கனமழை காரணமாக பாஹியா மாகாணம் பெருமளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் வடகிழக்கு பிரேசிலில் இரண்டு அணைகள் உடைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. பாலங்கள் மற்றும் சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. கரையோரப் பகுதிகளில் பெருமளவில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் அவசரகால மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழை வெள்ளத்தால் குறைந்தது 400,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பாஹியா மாவட்ட ஆளுநர் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க விளைவுகளில் கடல்மட்ட உயர்வும் ஒன்று. இந்நிலையில் ஸ்காட்லாந்தில் கடலோர உவர் சதுப்பு நிலங்களை மீண்டும் உருவாக்கியதன் மூலம் கடல்மட்ட உயர்வை கட்டுப்படுத்தலாம் என ஓர் ஆய்வு கண்டறிந்துள்ளது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை தற்போது பார்க்கலாம். மாறிவரும் சுற்றுச்சூழலில் ஓர் ஆய்வு பணி. முன்பு நிலக்கரி சுரங்கமும் தற்போது தொழிற்சாலைகளும் நிறைந்துள்ள இந்த பகுதியில் நமது காலுக்கு அடியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த பகுதி மாற்றியமைக்கப்பட்டு கடலோர ஈரநிலம் மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டது. கடலோர தடுப்புகளை அகற்றி தண்ணீர் வருவதற்கான வழிகளை ஏற்படுத்தினோம். ஆனால் 2 ஆண்டுகளுக்குள் உவர் சதுப்பு நில தாவரங்கள் மீண்டும் வளரத் தொடங்கின. தற்போது 3 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் முற்றிலும் உவர் சதுப்பு நிலமாக மாறியுள்ளது. பின்னர் எங்கள் பணியை நிறுத்திவிட்டு இயற்கைக்கு வழிவிட்டோம். தற்போது பறவைகள், மான்கள் மற்றும் முயல்களை பார்க்க முடிகிறது. இது ஈரநில வாழ்விடமாக மட்டுமல்லாமல் பசுமை வாயுக்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாகவும் பயன்படுகிறது. வெப்பநிலையை அதிகரிக்கும் முக்கிய வாயுவான கார்பன் டை ஆக்சைடு இந்த தாவரங்களால் உள்ளிழுக்கப்பட்டு நிலத்திற்கு அடியில் கலந்துவிடுகிறது. பிரிட்டனில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் வனப்பகுதியோடு ஒப்பிடுகையில் இயற்கை வளமிக்க மண்ணை இங்கு காண முடிகிறது. இதன் அமைப்பு சிதையாமல் இருக்க பிளாஸ்டிக்கில் வைத்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்திற்கு எடுத்துச் செல்வோம். அங்கு ஓர் ஆய்வகம் உள்ளது. பின்னர் வெவ்வேறு இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை கொண்டு பரிசோதனைகளில் ஈடுபட்டு அடுக்குகளில் உள்ள கார்பனை அளவிடுவோம். பருவநிலை மாற்றத்தின் தவிர்க்க முடியாத தாக்கங்களில் ஒன்றான கடல் மட்ட உயர்வை இயற்கையோடு இணைந்து கட்டுப்படுத்துவதை இது வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். I think the threats of sea level rise are very serious and கடல் மட்ட உயர்வு என்பது மிகவும் தீவிரமான அச்சுறுத்தல். எனவே நமது கடற்கரைகளை மாற்றியமைக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது என நான் நினைக்கிறேன். நேர்மறை வாய்ப்புகள் கிடைக்கும் இடங்கள், குறிப்பாக இயற்கைக்கு சாதகமான இடங்களில் கடலோர ஈரநில வாழ்விடங்களை உருவாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். இயற்கைக்கு உதவி செய்து கடல் தனது நிலத்தை மீட்க அனுமதிப்பதன் மூலம் பருவநிலை நெருக்கடியை கட்டுப்படுத்தலாம் என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. Thank you.